ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அச்சுவிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு நம்ம மசாலா எதுவும் கடையில் வாங்க போகிறது கிடையாது, நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம். ஃபஸ்ட் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கசகசா இதெல்லாம் அதில் போட்டு லைட்டாக சூடாக்கிட்டு ஆறுனதும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஒரு ரெண்டு பிரியாணியால் இதில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணியால் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். இது பொரிஞ்சதும் நீல நீளமாக வெட்டியிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாகவே நீங்கள் பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பொடி புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததும் இதை மசாலாவோட நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனை அப்படியே மசாலாவோட லைட்டாக வேக விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். அரிசி போட்டதும் நம்ம மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக கலக்கணும். ரொம்ப ஸ்பீடாக கலந்தோன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா பார்த்து பொறுமையாக உடையாத மாதிரி கலரணும். நம்ம ஆல்ரெடி ஒரு குண்டால் தண்ணியை சுட வச்சு இதில் சேர்க்குறோம். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கலர் கலரி விட்டுடலாம். கடைசியாக இதில் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம்.
இது லைட்டாக வெந்ததும் நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இப்போ எப்படி தம் போட போகிறோம்னா, தோசைக்கல்லில் நம்ம கவுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு குண்டால் தண்ணி வச்சுருவோம். இப்போ தம் எடுத்துட்டு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இது வேகலைன்னா நீங்கள் அகைன் வந்து மூடி போட்டு தம் போட்டுடணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கனும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்பைஸியான சிக்கன் பிரியாணி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.